நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய உன்னதமான தயவினாலே மீண்டும் ஒரு வாரம் கழித்து உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலம் சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வாரம் நான் இயேசு யார், அவர் பரலோகத்திலே பரம பிதாவோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய நாமம் என்ன, தேவனுடைய வார்த்தை என்பதே, இயேசு இந்த பூமியிலே மனுஷனாக பிறக்க வேண்டிய அவசியம் எதனால் ஏற்பட்டது, அவரை குறித்து நம்முடைய வேதங்களில் ரிக்வேதம் சாமவேதம் போன்ற வேதங்களில் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் என்ன என்பதை குறித்த ஒரு காரியத்தோடு நான் முடித்தேன். இந்த வாரமும் நாம் முதலாவது இயேசு இந்த பூமியிலே மனுஷனாக அவதரிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியிலே தேவனால் பூமி, மற்ற கோள்கள், சூரியன், சூரிய குடும்பத்தைப் போல பல குடும்பங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த பூமி மட்டுமே மனுஷன் குடியிருப்பதற்கு ஏதுவான ஒரு கோளாக உருவாக்கப்பட்டிருந்தது. தேவனால் உருவாக்கப்பட்ட மற்ற எந்த ஒரு கோளும் மனுஷன் வாசமாயிருக்க தக்கதாக உருவாக்கப்படவில்லை. ஆனாலும் ஆதியிலே இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இது மிகவும் வெறுமையாகத்தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் தேவன் தன்னுடைய சாயலாக இந்த பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய சிருஷ்டிப்பின் நாட்களிலே அவர் ஒவ்வொன்றாக தன்னுடைய இருதயத்தில் அவர் தீர்மானித்திருந்த தீர்மானத்தின்படி சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். முதலாவது நாளை பார்த்தோம் என்றால் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே அது ஒழுங்கின்மையாயிருந்தது, வெறுமையாயிருந்தது, பூமியின் ஆழத்தில் இருள் இருந்தது. அப்பொழுது தேவன் முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார். அந்த வெளிச்சத்தை அவர் உண்டாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் அவர் பெயரிட்டார். அடுத்து தேவன் ஜலம் பூமியின் மீது பிரவாகித்துக் கொண்டிருந்தது, அதாவது இந்த பூமியின் நிழல் முழுவதும் ஜலத்தினால் மூடப்பட்டிருந்தது. அப்பொழுது தேவன் ஜலத்தை ஓரிடத்தில் கொண்டு வரவும் நிலத்தை தனியாக வெட்டாந்தரையாக பிரிக்கவும் அவர் தீர்மானித்தார். அப்படி இரண்டாவது நாளில் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, அதாவது நாம் இப்பொழுது கண்களினால் காணும் பொழுது ஆகாயம் தெரிகிறது, இந்த ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கின்ற ஜலத்தையும் மேலே இருக்கின்ற ஜலத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆகாயத்திற்கு மேலே இருக்கின்ற ஜலம் நாம் மழை என்று சொல்லுகிறோம், ஆகாயத்திற்கு கீழே இருக்கின்ற ஜலம் பலவேறு நிலைகளாக ஏரி, குளம், சமுத்திரம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அந்த வெட்டாந்தரையை அவர் தனியாக பிரித்தார், அதை நாம் நிலம் என்று சொல்லுகிறோம். இப்படி தேவன் அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். இப்படியாக பூமியிலே ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய திரளாய் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் அவர் பெயரிட்டார். அடுத்தது மூன்றாவது நாளில் தேவன் இந்த பூமியில் பலவிதமான பூண்டுகளையும் செடிகளையும் கனிகளை தருகின்ற விருட்சங்களையும் கொடிகளையும் புல் பூண்டுகளையும் அவர் உருவாக்கினார். அடுத்து நான்காவது நாளில் தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக ஆகாய விரிவிலே நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் அவர் சிருஷ்டித்தார். பகலை ஆளுவதற்காக சூரியனையும்
இரவை ஆழுவதற்காக சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவர் மகத்தான சுடர்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மீது பிரகாசித்து பூமிக்கு வெளிச்சம் தரும்படியாக செய்தார். அடுத்த நாளில் தேவன் விதவிதமான ஆகாயத்து பறவைகளையும் விலங்குகளையும் சமுத்திரத்தில் திரளான மச்சங்களையும் உருவாக்கினார். இறுதியாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சாயலாக மனுஷனையும் மனுஷியையும் உருவாக்கினார். தன்னுடைய தேவ சாயலாகவே அவர்களை உருவாக்கி தேவன் அவர்களை முதலாவது ஆசீர்வதித்தார். அதுதாங்க நம்ம கடவுளை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களை பார்த்தோம் அப்படின்னா, சூழ்நிலைன்னு வரும் பொழுது அவர் எத்தனை பேருடைய வாயிலிருந்து நம்மை குறித்து நல்ல வார்த்தை வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நம்மை உருவாக்கின தெய்வம் முதலாவது மனுஷனை உருவாக்கின பொழுது அவர்களை அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவர் இந்த பூமியிலே ஒரு ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கினாராம். அந்த தோட்டத்துல வந்து மிகவும் புசிப்புக்கு நல்லதான நிறைய விருட்சங்கள், கனிதரும் விருட்சங்கள் இருந்தது. அந்த தோட்டத்தினோட நடுவுல பார்த்தா ஜீவ விருட்சம்னு ஒரு விருட்சம் இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சமும் இருந்தது. ரெண்டு விருட்சங்கள் வந்து தோட்டத்தின் நடுவில் அவர் வைத்திருந்தார். இந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து அந்த மனுஷனையும் மனுஷி, முதலாவது மனுஷன் ஆதாம், அவளுக்கு ஒரு நல்ல துணையாக ஒரு மனைவியாக கர்த்தர் ஏவாளை கொடுத்தார். இந்த இரண்டு பேரையும் அந்த தோட்டத்துல கொண்டு வச்சு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நிறைய அதிகாரங்களையும் கொடுக்கிறார். பாருங்க என்ன சொல்றார். ஆதியாகமம் 1:28 பார்த்தோம்னா, தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த அளவிற்கு தேவன் மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்ததை பார்க்க முடிகிறது. அவர் எதையெல்லாம் உருவாக்கினாரோ அந்த உருவாக்கின எல்லா சிருஷ்டிகள் மீதும் தன் சாயலாக உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தான் அதிகாரத்தையும் ஆளுகையும் தேவன் கொடுத்திருந்தார். அந்த அளவிற்கு கடவுள் தன்னால் உருவாக்கப்பட்ட மனுஷனையும் மனுஷியையும் சிநேகித்தார், அவர்கள் மீது அன்பு கூர்ந்திருந்தார். மட்டுமல்ல, அவரால் உருவாக்கப்பட்ட எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றிற்கும் இந்த மனுஷனே பேர் வைக்கட்டும் சொல்லி ஆண்டவர் ஆதாமை எல்லாவற்றிற்கும் பேரிட வைத்தார். அன்றைக்கு ஆதாம் என்ன பெயர் வைத்தானோ அந்த பெயர்தான் இந்த பூமியிலே இன்றளவும் விளங்கி வருகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு தேவன் மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நேர்ந்தது என்று பார்த்தோம் என்றால், ஒரு நாள் ஏவாள் தோட்டத்தில் தனியாயிருந்த பொழுது தேவனால் உருவாக்கப்பட்ட காட்டு ஜீவன்களில் சர்ப்பம், அதாவது பாம்பு, மிகவும் தந்திரமுள்ளதாயிருந்தது. இந்த பாம்பின் ரூபத்தை பிசாசானவன் எடுத்துக்கொண்டான். பிசாசு இந்த பாம்பின் மூலமாக ஸ்திரீயாகிய ஏவாளிடத்தில் பேசுகிறான். என்ன பேசுறானா, ஆண்டவர் உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறார், உங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களின் கனியை ஏதாவது புசிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். அப்பொழுது ஏவாள் சொல்றா, ஆமா, தோட்டத்துல இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆண்டவர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறிகின்ற அறிவை கொடுக்கக்கூடிய கனியின் விருட்சத்தை, அந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதை சாப்பிட்டா நாங்க சாவோன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பொழுது அந்த சர்ப்பம் பிசாசானவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க அப்படி சாப்பிட்டா சாக போறது இல்ல, நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா நல்லது எது கெட்டது எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுகிற ஒரு அறிவு உண்டாகும், நீங்களும் தேவர்களை போல இருப்பீங்க, இது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், அதனால உங்களை அவர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை அவன் சொல்லுகிறான். தேவனை குறித்தே ஒரு தவறான எண்ணத்தை தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தில் அவன் விதைக்கிறான். இதை கேட்ட உடனே அந்த
ஏவாள் அந்த பழத்தை பார்க்கறா அவளுக்கு அதை உடனடியாக பறித்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் உண்டாகிறது ஆசை உண்டாகிறது உடனடியா அந்த பழத்தை பறிக்கறா சாப்பிட்டு விடுகிறாள் அவள் புருஷன் வந்த உடனே அவனிடத்திலும் அந்த பழத்தை கொடுத்து விடுகிறாள் கொடுத்த உடனே அவனும் அந்த பழத்தை சாப்பிட்டு விடுகிறான் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர்களுக்கு ஒரு காரியம் ஏற்படுகிறது என்ன அப்படினா அந்த பழத்தை சாப்பிடும் வரை அவர்கள் நிர்வாணியாய் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம் என்று தெரியாது ஏனென்றால் அவர்களுடைய பார்வை தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்ததனால் அவர்களுடைய பார்வையும் தேவனுடைய பார்வையைப் போல் இருந்தது அதனால் அவர்களுடைய சரீரத்தை தேவனுடைய மகிமையே ஒரு ஆடையாக மூடிக்கொண்டிருந்தது அந்த மகிமையான ஆடை தங்களுடைய சரீரத்தை மூடிக்கொண்டிருந்தது நிமித்தம் அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணிகளாகவே தெரியவில்லை ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தை அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்களோ அந்த சாப்பிட்ட உடனேயே அவர்களை சுற்றி அவர்களுடைய சரீரத்தை சுற்றி மூடிக்கொண்டிருந்த தேவனுடைய மகிமை என்ற ஒரு ஆடை அந்த கணம் அவர்களை விட்டு எடுபட்டு போயிற்று எடுபட்டு போன உடனே அவர்கள் கண்களினால் தங்களை பார்க்கும் பொழுது தங்களுடைய சரீரத்தின் மீது உடை இல்லை தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள் தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போயிற்று நிர்வாணிகள் என்று தெரிந்த உடனே அந்த விருட்ச அந்த தோட்டத்தில் இருந்த விருட்சத்தின் இலைகளை எல்லாம் எடுத்து அவற்றை எல்லாம் தங்களுடைய சரீரத்தின் மீது கோர்த்து அவர்கள் போர்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு உடையை போல அதை அணிந்து கொண்டிருந்தார்கள் தேவன் ஒரு நாள் அவர்களோடு தோட்டத்தில் உலா வரும்படியாக ஒரு நாள் வரும்பொழுது அவர் அடிக்கடி இப்படி வந்து அந்த தோட்டத்துல மனுஷர்களோடு உலா வந்து அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார் அப்படி ஒரு நாள் மறுபடியும் தேவன் அவர்களுடைய தோட்டத்தில் உலாவும் பொழுது ஆதாமை கூப்பிடுகிறார் எங்கே ஆதாம் நீ இருக்கிறேன்னு கேட்கிறப்ப அவன் உடனே சொல்றான் நான் உன்னுடைய சத்தத்தை கேட்ட உடனே நான் என்ன ஒளிச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு நிர்வாணியா இருக்கிறேன் உமக்கு முன்னாடி வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பொழுது கத்தர் கேட்கிறார் யார் உன்னை நிர்வாணின்னு சொன்னது உடனே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறார் அதுக்கு ஆதாம் சொல்றா ஆமா நீங்க எனக்கு நல்ல துணையா இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மனைவியை கொடுத்தீங்க இல்லையா அவ வந்து இந்த பழத்தை என்ன சாப்பிட சொன்னா நான் சாப்பிட்டேன்னு சொல்லி அவ மேல பழியை போடுகிறான் உடனே தேவன் அந்த ஏவாளை கூப்பிட்டு நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேக்குறார் அதுக்கு ஏவாள் சொல்றா இந்த சர்ப்பம் இருக்கே அந்த சர்ப்பம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிச்சு நீ இந்த பழத்தை சாப்பிடறனால நீ சாப்பிட மாட்டேன் சாக மாட்டேன்னு சொல்லிச்சு அதனால அதை நம்பி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது தேவன் என்ன பண்றார் அந்த பாம்பை சபிக்கிறார் முதலாவது எப்படி சபிக்கிறார்னா நீ சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன்னுடைய வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர்கள் உன் தலையை நசுக்குவார்கள் நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார் இதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன சொல்றாரு இந்த பிசாசானவன் இந்த சர்ப்பத்தின் மூலம் பேசியிருக்கிறான் இந்த சர்ப்பம் முதலாவது அதனுடைய தோற்றம் வந்து ஆதியில எப்படி இருந்தது அப்படின்னு தெரியல ஆனா அது இந்த பாவத்தை தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்களை கீழ்ப்படியாமல் பண்ணுகின்ற அந்த பாவத்தை செய்த பின்புதான் அதை கத்தர் எப்படி சபிக்கிறார்னா அது வரைக்கும் அது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியல ஆனா அதற்கு பின்புதான் அது வயிற்றினால் நகர்ந்து போகும்படியாக தேவன் சபிக்கிறதை பார்க்க முடிகிறது மட்டுமல்ல ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு இந்த பிசாசானவன் மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்க கூடாதபடிக்கு அவர்களை தடமாறி போக பண்ணவான் என்று சொல்லுகிறார் மட்டுமல்ல அந்த பிசாசுடைய தந்திரமான ஆலோசனைகளை தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷர்கள் அந்த ஆலோசனைகளை எல்லாம் தோற்கடித்து போடுவார்கள் ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு தலையில தான் மூளை இருக்கு
இந்த மூலதான் அநேக நேரங்கள்ல தவறான யோசனைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து மனுஷனை பாவத்திற்கு நேராக கொண்டு செல்கிறது. அதனால் பிசாசு என்ன பண்ணுவான், மனுஷனுக்குள்ள தவறான சிந்தனைகளை அவன் விதைத்து அவர்களுடைய கால்கள் சரியான வழியில் நடக்க கூடாதபடிக்கு பாவமான வழியில செல்லும்படிக்காக அவங்களுடைய கால்கள் அவன் நடத்திட்டு போவான். அதே சமயம் இந்த மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பிசாசோட தலையில அவனுடைய மூளையில உருவாகின்ற எல்லா தப்பான ஆலோசனைகளை எல்லாம் அவர்கள் நிர்மூலமாக்கி தோற்கடிப்பார்கள், அவனுடைய ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கி போடுவார்கள் என்று அந்த காரியத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், பிசாசுக்கு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது, இதுதான் அவருடைய விருப்பம் என்பதை அந்த இடத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார். அதே சமயம் பிசாசானவனுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கு, அவன் மனுஷனுடைய குதிகாலை நசுக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மனுஷன் நேர்வழியில் நடக்க கூடாதபடிக்கு பாவமான வழியில் நடக்கும்படியாக அவனுடைய கால்களை அவன் தள்ளாட வைத்து இடறி விளைவிக்க கூடியவன் என்பது நாம் புரிந்து கொள்ளலாம். இது இந்த ஒரு காரியத்திலேயே பிசாசுடைய தவறான நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அந்த தோட்டத்தோட நடுவுல ஆண்டவர் இரண்டு விருட்சத்தை வச்சிருந்தார், ஒன்னு ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருந்தார், இன்னொன்னு வந்து நன்மை தீமை அறிகின்ற கனியை வச்சிருந்தார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க புசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பூமியில மரணம் என்பதே உண்டாயிருக்காது. பாருங்க, எந்த அளவிற்கு ஒரு தப்பான எண்ணம் இந்த பிசாசுக்கு இருந்திருந்தால், அவன் நல்ல எண்ணம் உள்ளவனா இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும், நீ போய் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசிச்ச அப்படின்னா உனக்கு நீ சாகவே மாட்ட, நீ இப்படியே உயிரோட நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் அதை விரும்பவில்லை, அவனுடைய நோக்கம் தவறான நோக்கமா இருந்தது. எதை தேவன் செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை செய்ய வைத்து இந்த மனுஷர்களை தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக்க வேண்டும், தேவனுடைய தண்டனைகளுக்கு ஆளாக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய குறிக்கோளாய் இருந்தது. அதனால் அவன் கெட்ட நோக்கத்துடன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணும்படியாக, அந்த கீழ்ப்படியாம பண்றதுக்கு என்ன பண்ணணும், அவர்களுடைய மனசுல ஒரு தப்பான சிந்தனையை உண்டாக்கணும். என்ன ஒரு தப்பான சிந்தனை, அவர்களை உருவாக்கின தெய்வத்தை குறித்தே ஒரு தப்பான சிந்தனையை உண்டாக்குறான். எப்படி உண்டாக்குறான் பாருங்க, நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க, நீங்களும் தெய்வத்துக்கு சமமாயிடுவீங்க, அத தெய்வம் விரும்பல அதனாலதான் உங்களை அதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னான்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லுகிறான். அப்பதான் இவ மனுஷன் என்ன பண்றான், அப்படி ஏன் தெய்வம் அப்ப என்ன சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த பொய்யை நம்பி அவள் சாப்பிட்டு விடுகிறாள். இந்த இடத்துல ஒன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது. ஒரு சாப்பிடுற விஷயத்துல கூட நம்ம பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி நன்மையான காரியங்களும் இருக்கு, தீமையான காரியங்களும் இருக்கு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் இந்த பூமியிலே நமக்கு முன்பாக நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது. ஆனால் நன்மையை மட்டுமே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதில் இரண்டு பங்கு உண்டு. ஒன்றில் நான் மனுஷனாகிய நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்பது என்னுடைய பங்கு. இரண்டாவது, அப்படி நான் நன்மையானதை தேர்ந்தெடுத்து அந்த நன்மையில் நான் நிலைத்து நிற்க எனக்கு தேவனுடைய ஒத்தாசையும் தயவும் கிருபையும் வேண்டும், அது இரண்டாவது பங்கு. எனவே ஒன்னு நாம நினைச்சுக்கணும், என்னுடைய சுய பலத்துல மட்டுமே நான் ஒரு நன்மையை தேர்ந்தெடுத்து அதில் நான் நிலைத்து நின்று விட முடியாது. இன்னைக்கு நான் நலமானதை விரும்புகிறான், ஆனால் அடுத்த நாளில் அல்லது சில நாட்களுக்கு பின்பதாக அதே ஒரு மனிதனுடைய மனது தீமையை கூட கெட்டதை கூட விரும்ப ஆரம்பிக்கலாம். எனவே நாம் இறுதி வரை நன்மையானவற்றில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு நம்மை உண்டாக்கின கடவுளுடைய அருள் நிச்சயமாகவே வேண்டும். அந்த பங்கு இல்லாமல் நம்மால் நிலைத்து நிற்க முடியாது. எனவே இந்த பூமியில நமக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் கடவுளால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்மையோ தீமையோ அதை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையும் மனுஷன் பெற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த உரிமையை பெற்றுக்கொண்ட பின்பு அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான் என்பது அவனுடைய பங்காயிருக்கிறது. நாம் நன்மையை தேர்ந்தெடுக்க உறுதியான ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஏனென்றால்
தீமையை தேர்ந்தெடுத்த அநேகர் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறோம். அதை வைத்து அநேக சமயங்களில் நாம் என்ன முடிவுக்கு வரோம்னா, தப்ப செஞ்சிட்டு பாவத்தை செஞ்சிட்டு அவெல்லாம் நல்லாதானே இருக்கா, அப்ப நாம ஏன் தப்பு செய்யக்கூடாது, அப்ப நாமளும் பாவம் செஞ்சா நாமளும் நல்லாதான் இருப்போம், நமக்கு ஒரு கெடுதலும் வராது அப்படின்னு சொல்லி நினைச்சு மனுஷன் என்ன பண்ணுவான், தீமையை தேர்ந்தெடுப்பான். இது எல்லாமே பிசாசுடைய தந்திரமான சூழ்ச்சியே. அவன் அந்த தீமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தீமைக்குண்டான எல்லா காரியங்களிலும் அவன் சிக்கி அழிந்து போகின்றான். தன்னுடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் வாழ்க்கையில இழந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். எனவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு முன்பாக நன்மை தீமை இரண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையானவற்றை மட்டுமே ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்தால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானம் இந்த பூமியில் மட்டுமல்லாமல் அவன் இந்த பூமியிலே இறந்த பின்பு அவன் மோட்சத்தின் பாதையில் செல்லுவான். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தீமையை தேர்ந்தெடுக்கிறானோ அவன் இந்த பூமியிலே வாழும் பொழுதும் மிகுந்த துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் ஆளாவது மட்டுமல்லாமல் அவன் இந்த பூமியிலே மரித்த பின்பு நியாய தீர்ப்பின் நாளிலே அவன் நரகத்தின் ஆக்கினைக்கு உட்பட வேண்டியிருக்கும். எனவே இந்த நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நன்மையை மட்டுமே தேர்ந்தெடுக்கின்ற தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு தேவருடைய ஒத்தாசை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு கூட இருப்பதற்காக நாம் தெய்வத்திடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும் வேண்டும். இத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இடத்துல ஏவாள் பண்ண தப்பு, அவன் சொன்ன பொய்ய உடனடியா நம்பி நமக்கு உடனடியா அந்த அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுத்து அவள் புசித்து விட்டாள். அடுத்து பிசாச முதல்ல அவர் சபிக்கிறாரு, அடுத்து அவர் ஏவாளையும் சபிக்கிறார். என்ன சபிக்கிறார் பாருங்க, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன்னுடைய வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய், உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி கொண்டிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். ஸ்ரீ முதலாவது பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்திரீ கர்ப்ப பிரசவ வலின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மறுபிறவிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அவ வேதனைப்பட்டு அந்த பிள்ளையை பெற்று எடுத்துட்டா, நல்ல சுகத்தோடு பெற்று எடுத்துட்டா அப்படின்னா அது ஒரு மறுபிறவிய போல அந்த அளவிற்கு இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய வேதனை அப்படின்னா ஒரு ஸ்திரீக்கு உண்டாகிற ஒரு பிரசவ வேதனை தான் இன்னைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. அந்த அளவிற்கு அவளுடைய வேதனை கூட்டப்பட்டதற்கு காரணம் அன்றைக்கு ஏவாள் செய்த ஒரு பாவம் தான். அதனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை ஸ்திரீக்கு கொடுக்கிறார். மட்டுமல்ல, உன்னுடைய ஆசை ஃபுல்லா உன் புருஷன் மேலேயே இருக்கும். இன்னைக்கு அநேகர் பார்த்தா அவங்க ஆசை ஃபுல்லா புருஷன் மேல வச்சிருப்பாங்க, அந்த உரிமைகளுக்காக ரொம்ப போராடி கொண்டும் இருப்பார்கள். அந்த காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த அந்த சாபம் தான், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். அதே போல ஆதாமையும் ஆண்டர் சபிக்கிறார். எப்படி சபிக்கிறார், நீ என்னதான் நான் உனக்கு கொடுத்த மனைவியா இருந்தாலும் உன் மனைவி சொல்ற காரியம் நலமானதா இருந்தா மட்டும்தான் அதை நீ கேட்டிருக்கணும், ஆனா தப்பான ஒரு ஆலோசனைய ஒரு மனைவியா இருந்து அவ சொல்லியிருந்தா கூட நீ அதை கேட்டிருக்க கூடாது. நீ அவளை என்ன பண்ணிருக்கணும், இல்ல கடவுள் நம்மள இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு நம்ம கீழ்படியணும், இதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நீயும் சொல்லியிருக்கணும், அவளையும் சாப்பிடாம பாத்துருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அவ சொன்ன பேச்சை கேட்டு நீயும் சாப்பிட்டுட்ட, அதனால நீ இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்ப, இந்த பூமி உன்னால சபிக்கப்பட்டிருக்கும். அதுதாங்க கொடுமை, இந்த பூமி ஒண்ணுமே செய்யல, இந்த பூமிக்கு என்ன ஆத்மாவா இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. ஆனா மனுஷன் செய்த பாவத்தி நிமித்தம் இந்த பூமி தேவனாலே சபிக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் வருத்தத்தோட நீ வாழ வேண்டியிருக்கும், இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ பூமியில கடுமையா இனிமே நீ உழைச்சுதான் நீ சாப்பிட வேண்டியிருக்கும். என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா உன்னை மண்ணிலிருந்து உருவாக்கி நான் என்னுடைய
சுவாசத்தை உனக்கு கொடுத்து நான் ஜீவாத்மாவை மாத்தினேன், மண்ணில இருந்து நீ உண்டாக்குன, நீ மறுபடியும் மண்ணுக்கே திரும்ப போயிடுவ அப்படின்னு சொல்லி கத்தர் ஆதாமையும் சபிச்சார். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விவசாயி பார்த்தோம்னா நல்ல நிலத்தை நல்லா உழுது நல்ல விதையா போட்டு அவன் தண்ணி ஊத்துவான். ஆனா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள்ல எங்க இருந்துதான் வந்ததுன்னு தெரியாது, நிறைய களைகள் வந்திருக்கும், நிறைய முள்ளுங்க வந்திருக்கும், குறுக்குகள் வந்திருக்கும், தேவையில்லாத செடிகள்லாம் அந்த இடத்துல வந்திருக்கும். அப்ப அதை யார் விதைச்சா பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய சாபம், அந்த சாபத்தின் நிமித்தம், மனுஷர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் இந்த பூமி அவன் வருத்தத்தோடு பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசத்திற்கு எதிராக முள்ளையும் குறுக்கையும் களைகளையும் விளைப்பிக்கப்படும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல சபிக்கிறார். இப்படிப்பட்ட சாபங்களுக்கு காரணம் அன்றைக்கு முதல் மனுஷன் மனுஷியாகிய ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய ஆலோசனைக்கு உடன்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் செய்த பாவம்தான். பொறுங்க பொறுங்க, இது என்னது பிசாசு? அவன் யாரு? அவன் எங்கிருந்து வந்தான்? அவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஒரு கேள்வி உண்டாகிறது என்று எனக்கு புரிகிறது. இந்த பிசாசு யார் என்று நான் உங்களோடு இப்பொழுது கூட பேச போகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் தான் சொல்லுகின்ற காரியங்களை செய்யும்படியாக, அவருக்கு பணிவிடைகளை செய்யும்படியாக திரளான தேவ தூதர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்ட தேவ தூதர்களை அவர் மூன்று வகையாக பிரித்து வைத்தார். அதில் ஒரு கூட்டத்திற்கு வேலை எந்நேரமும் கடவுளை துதித்து கொண்டே இருப்பதுதான். அவர்களுக்கு தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படியான பாடல்கள், அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. எந்நேரமும் அவரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறது தான் அந்த தேவ தூதர்களுடைய வேலை. அந்த தேவ தூதர்களுக்கு ஒரு தலைவன், அவர் தான் லீடர் அந்த குரூப்புக்கு. அந்த லீடருடைய பேர் வந்து லூசிபர். அடுத்து இன்னொரு டீம் இருந்துச்சு. என்ன டீம் அப்படின்னா, தேவன் இந்த பூமியிலே யுத்தங்களை நடப்பிப்பதற்காக ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். அந்த தேவ தூதர்களின் கூட்டத்தின் தலைவருக்கு பேர் தான் மிகாவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் தேவன் எந்த இடத்துல எங்க போய் எப்படி யுத்தங்களை செய்யணும்னு சொல்றாரோ அந்த யுத்தங்களை செய்ய வேண்டியது இவர்களுடைய வேலை. தேவனுடைய சில திட்டங்களை இந்த பூமியிலே அவர் சொல்லிய இடத்தில் அவருடைய ஆலோசனைப்படி நிறைவேற்றி விட்டு வர வேண்டியது இந்த தேவ தூதர்களுடைய வேலை. இந்த தேவ தூதர்களுடைய கூட்டத்தின் தலைவன் தான் மிகாவேல். இன்னொரு கூட்டம் இருந்தது. இவர்கள் முற்றிலுமாக தேவன் என்ன செய்ய சொல்றாரோ அதை போய் சொல்லணும், யாரை போய் பார்க்க சொல்றாரோ அவங்கள போய் பார்க்கணும், என்ன சொல்ல சொல்றாரோ சொல்லணும், அவங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுட்டு வரணும். இப்படி ஒரு பணிவிடை செய்யக்கூடிய தேவ தூதர்களுடைய கூட்டமும் தேவன் வைத்திருந்தார். அந்த கூட்டத்துடைய தலைவனுடைய பெயர் வந்து காப்ரியேல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியிலே மனுஷனாக அவதரிப்பதற்கு முன்னதாக இயேசுவின் தாயாகிய மரியாளை சந்தித்து தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தியது இந்த காப்ரியேல் என்கின்ற தூதன். இந்த காப்ரியேல் என்னும் இந்த தூதன் இந்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தான். இந்த லூசிபர் என்ற தேவ தூதன், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த கூட்டத்திற்கு தலைவனாயிருந்த இந்த லூசிபர் செய்த ஒரு காரியத்தை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தும்படியாக தன்னுடைய இருதயத்தில் ஆணவம் கொள்ளுகிறான், அகங்காரம் கொள்ளுகிறான், மேட்டிமை கொள்ளுகிறான். ஏசாயா 14:12 15 வசனம் வரை படித்தோம் என்றால், ஆதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே,
ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் நான் வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இவனை ஆராதனை கூட்டத்துக்கு தேவன் தலைவனாக வச்சிருந்தார் இப்ப அவன் மனசுல என்ன நினைக்கிறானா நான் இந்த மேகங்களுக்கு மேலாக நான் உன்னதத்தில் ஏறுவேன் என்னுடைய தேவனாகிய கடவுளுக்கு ஒப்பாக நான் மாறப்போறேன் இந்த ஆராதனை கூட்டத்துடைய பர்வதத்துல தேவன் உட்கார்ந்திருக்கிற இடத்துல நான் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் நினைக்கிறான் அப்படி நினைக்கும் பொழுதே தேவன் என்ன பண்றாரு அவனை கீழே தள்ளுகிறார் பாருங்க அவன் தான் நினைச்சது மட்டும் இல்லாம ஒரு அரசியலையே அங்க நடத்துறான் எங்க பரமபிதா இருந்த இடத்தில் அவன் ஒரு அரசியலை அப்பொழுதே ஆரம்பித்தான் என்ன ஆரம்பிச்சா அப்படின்னா தேவ தூதர்களை எல்லாம் போய் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சான் நான் தேவனுக்கு மேல நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக போறேன் இன்னைக்கு எப்படி நிறைய அரசியல்வாதிகள் ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா அவங்க தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாதகமான காரியத்தை நடத்துவிக்க ஒரு பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்றாங்க அதே மாதிரி அன்னைக்கு லூசிபர் இந்த காரியத்தை செஞ்சான் தேவனுடைய தூதர்களை எல்லாம் போய் நிறைய பேர்த்த கேன்வாஸ் பண்ணி நீங்க என்ன என் பேச்ச கேட்டு என் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த கடவுளுக்கு மேல பெரிய ஸ்தானத்துக்கு நான் போக போறேன் அப்ப நான் உங்களை எல்லாம் பெரிய ஆளா நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாம் கேன்வாஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை தன்னோடு அவன் சேர்த்து கொண்டான் கத்தர் என்ன பண்றாரு இந்த லூசிபர் என்கின்ற இந்த தேவதூதனையும் யாரெல்லாம் இவனுடைய அரசியல் தந்திரத்துக்கு இடம் கொடுத்து இவனுடைய பக்கம் போனாங்களோ அந்த தேவ தூதர்கள் கூட்டத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவர்களை கீழே பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது அவன் இந்த பூமியிலே தள்ளப்பட்டானோ தள்ளப்பட்ட பின்பு அவனுடைய பெயர்தான் பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் அவனை பேய் என்று சொல்லுகிறார்கள் சிலர் அவனை சைத்தான் என்று சொல்லுகிறார்கள் சிலர் அவனை இருள் என்று சொல்லுகிறார்கள் இப்படி பலவிதமாக இந்த பூமியிலே மனிதர்கள் அவனை குறிப்பிடுகிறார்கள் ஆனா பேய்னு சொன்னாலும் சரி பிசாசுன்னு சொன்னாலும் சரி சைத்தான் சொன்னாலும் சரி அல்லது ஒரு அக்கிரமக்காரன் சொன்னாலும் சரி இல்ல அவனை ஒரு இருட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி சிலர் அவனை கருப்பு அப்படின்வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் சரி எல்லாமே ஒன்று தான் குறிக்கிறது அது அந்த லூசிபர் என்ற தூதனையும் அவனோடு சேர்ந்து கீழே கடவுளால் தள்ளப்பட்ட அந்த கீழ்ப்படியாமல் போன தேவ தூதர்களின் கூட்டத்தை தான் குறிப்பிடுகிறது இன்னைக்கும் பல படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பிசாச வந்து அப்படியே ஒரு கருப்பா காட்டுவாங்க ஒரு ஏஞ்சல் உருவத்துல அவனானா ஒரு கருப்பா அவனை ஒரு இருட்டை போல அவனை இருளின் வடிவமாக ஒரு கருமை நிறத்தில் அந்த பிசாச வந்து காட்டுவாங்க காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை என்ற வெளிச்சம் கிரியை செய்யாதபடிக்கு அந்த மனுஷனுடைய இருதயத்தில் அந்த அன்பின் ஒளியை பிரவாகம் எடுக்கக்கூடாதபடிக்கு இவன் தன்னுடைய நயவஞ்சகம் என்ற தந்திரம் என்கின்ற சூழ்ச்சி என்கின்ற இருளினாலே அந்த வெளிச்சத்தின் கிரியை அவன் மட்டுப்படுத்துகிறாங்கிறதுனாலதான் அவனை வந்து ஒரு கருப்பா அவனை ஒரு இருளை போல இன்றைக்கு பல படங்கள்ல காண்பிக்கிறார்கள் எனவே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் பிசாசோ பேயோ எல்லாமே சைத்தான் என்று சொல்லப்படுகிறதோ சாத்தான் என்று சொல்லப்படுகிறது எல்லாமே இந்த லூசிபரை தான் குறிக்கிறது மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கும் பொழுது தேவன் ஆதியிலே இயேசுவை இந்த பூமியிலே மனுஷனாக அனுப்ப தீர்மானிக்க வேண்டிய நிர்பந்தமான காலம் எப்படி வந்தது என்பதை குறித்து தொடர்ந்து உங்களோடு நான் பேசப்போகிறேன் அதுவரை நம் தேவனுடைய வழி நடத்துதலும் அன்பும் கிருபையும் நம் அனைவரோடும் இருக்கும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்.